சீருடை பணியாளர் தேர்வு எழுத இருக்கின்ற அனைத்து தேர்வாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தற்போது இந்த போலீஸ் தேர்வு தொடர்பாக சில வினாக்களை நாம் இந்த யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் தமிழில் குறிப்பாக கடந்த கால தேர்வுகளில் பதினோரு வினாக்கள் வரை கேட்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்வில் ஒன்பது வினாக்கள் தமிழ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே தமிழ் பகுதியை நாம் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் அதில் குறிப்பாக இலக்கணப் பகுதிகள் இலக்கிய பகுதிகள் என்று இருக்கின்றன அதில் இலக்கண பகுதிகளில் உள்ள பகுதிகளை நாம் சிறப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது சங்க இலக்கியங்களிலிருந்து இன்றைய நவீன கால புலவர்கள் வரை அவர்களுடைய முக்கியத்துவம் அவர்களுடைய முக்கிய வரிகள் அவர்களுடைய பெயர் விவரம் அவர்களுடைய பிறந்த ஊர் விவரம் அனைத்தையும் நாம் குறிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருவருட்பா திருவருட்பா என்பது வந்து ராமலிங்க அடிகளால் இயற்றப்பட்ட ஒன்று அவரை பற்றியான ஒரு கிட்டத்தட்ட ப பதினான்கு வினாக்களையும் அதேபோல் திருக்குறளில் கேட்கப்படுகின்ற ஒரு பதிமூன்று வினாக்களை முக்கிய வினாக்களையும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் இந்த வரிகளுக்கு யார் பாடியது அப்படின்னு பார்த்தோன்னா ராமலிங்க அடிகார தான் பாடியிருக்காங்க அடுத்து ராமலிங்க அடிகாரனுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு திருவருட் பிரகாச வள்ளலார் 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 என்று சுருக்கமாக அவர் அழைக்கப்படுவார் திருவருட் பிரகாச வள்ளலார் என்பது அவருடைய ராமலிங்க அடிகாரனுடைய சிறப்பு பெயர் ராமலிங்க அடிகார எங்கு பிறந்தார் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதூர் என்ற அந்த சிறு கிராமத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறார் அடுத்து ராமலிங்க அடிகளினுடைய பெற்றோர் பெயர் வந்து கேட்டாங்கன்னா ராமையா சின்னம்மையா சின்னம்மையார் இவர்களுக்கு வந்து புதல்வனாக அவர் பிறந்திருக்கின்றார் அடுத்து இவர்கள் எழுதிய முக்கிய நூல்களில் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம் அதனால தான் அவர் வந்து கண் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற அந்த கருத்தொடருக்கும் சொந்தக்காரர் வந்து ராமலிங்க அடிகளால் தான் அடுத்து மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலையும் இவர் எழுதியிருக்கின்றார் அடுத்து இவர் இவர் பாடல்கள் அனைத்துமே வந்து எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது திருவருட் பிரகாச வள்ளலாருடைய பாடப்பட்ட அனைத்து பாடல்களும் வந்து திருவருட்பா என்ற தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அப்போ திருவருட்பாவினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பிரகாச வள்ளலார் அல்லது ராமலிங்க அடிகளார் என்று நாம் நாம் வந்து வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் இவர் வந்து அனைத்து மதங்களினுடைய நல்லிணக்கத்திற்காக ஒரு சங்கத்தை அமைத்திருக்கின்றார் அந்த சங்கத்தினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் அதற்கு வந்து சன்மார்க்க சங்கம் இந்த சன்மார்க்க சங்கம் என்பது அனைத்து மதங்களை சார்ந்தவர்களுக்கான நல்லிணக்கத்தை ஏற்படுத்த ஒரு சங்கமாக இருக்கும் என்று அவர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறார் அடுத்து ராமலிங்க அடிகளார் வந்து பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலை என்ற ஒன்றை அமைக்கின்றார் அந்த அறச்சாலையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சத்திய தருமச்சாலை இன்றளவும் வந்து அது வந்து அன்றைய தினம் அவர் வந்து ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த தீ வந்து இன்றளவும் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய சீடர்கள் வந்து இன்றைய அளவும் அந்த அதாவது தருமசாலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரிய விஷயம் அடுத்து ராமலிங்க அடிகளாருடைய அறிவு நெறி நெறிவிலங்கை எதை அவர் நிறுவினார்னா அதாவது மக்களுக்கு வந்து அறிவை அதாவது இறை பற்றிய அறிவையும் சரி தனி மனிதத்தினுடைய அந்த நோக்கத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அவர் வந்து ஒரு சபையை நிறுவுகிறார் அந்த சபையினுடைய பெயரை ஞான சபை என்று பெயர் ஞானம் என்றால் அறிவு என்று பெயர் அந்த அறிவை வளர்ப்பதற்கான ஒரு சபை அடுத்து வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடியவர் வந்து யாருன்னா ராமலிங்க அடிகளாக அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ராமலிங்க அடிகளார் அடிகள் வந்து சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் முதன் முதல்ல அந்த சத்திய சர்மசாலைன்னு சொன்னோம்ல அது வந்து அதாவது பசித்துயிர் போக்குவதற்காக அந்த காலத்திலலாம் பார்த்தோம்னா பசித்துயர் தான் ரொம்ப முக்கியமானதாக விஷய விஷயமாக இருந்திருக்கிறது அதனால் அந்த பசித்துயர் போக்குவதற்காக அவர் நிறுவிய அந்த சத்திய சர்மசாலை என்பது வடலூரில் தான் முதன் முதல்ல அவர் நிறுவுகிறார் அடுத்து வந்து ராமலிங்க அடிகளை வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எாக்டாக டேட்லன்னு சொன்னோம்னா அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரை இவருடைய காலமாக கருதப்படுகின்றது அடுத்து வந்து திருவருட்பாவில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் அதற்கு வந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு என்று பதிலளிக்க வேண்டும் அடுத்து வந்து முக்கியமானது வந்து திருக்குறள் திருக்குறளில் பொதுவாக அடிக்கடி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன திருக்குறளில் வந்து எத்தனை பால்கள் இருக்கிறதுனா மொத்தம் வந்து அறத்துப்பால் பொருள் பால் காமத்து பால் அல்லது இன்பத்து பால் என்று சொல்வாங்க இந்த மூன்று பால்கள் வந்து அமைந்திருக்கின்றது அடுத்து வந்து உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா உலக பொதுமறை அப்படின்னா அனைத்து உலகத்திலும் காண பொதுமறை நூல் என்று சொல்லப்படுவது வந்து திருக்குறளை தான் நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து திருவள்ளுவரனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா அவரை தெய்வ புலவர் என்று தெய்வ தெய்வப்புலவர் திருவள்ளுவர்னு சொல்லுவோம் அடுத்து வந்து சென்னா புலவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நாயனார் என்றும் அவருக்கு இன்னொரு பெயர் வந்து வேறு பெயர்களில் இருக்கிறது அடுத்து வந்து திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா மொத்த அதிகாரங்கள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கிறது அந்த நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் வீழும் அப்போ மொத்தம் திருக்குறளில் உள்ள குரட்பாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது இருக்கின்றன என்று நாம் விடையளிக்க வேண்டும் அடுத்து உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது அதாவது உலக பொதுமறை அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை உலக பொது மறை என்று சொல்லப்படுகின்ற எல்லா இதுமே என்ன அப்படின்னா அது திருக்குறளுக்கு தான் அந்த பொருத்தமாக இருக்கின்றது அப்புறம் திருக்குறள் வந்து எந்த நூலின் கீழ் வருகின்றது அப்படின்னு கேட்டோன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா எதிர்பார்க்கப்படலாம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாக திருக்குறள் வந்து கருதப்படுகின்றது அடுத்து திருவள்ளுவரனுடைய காலம் வந்து கிமு முப்பத்தி ஒன்றாம் முப்பத்தி ஒன்று அடுத்து வந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கெட்டின்படி வந்து கிட்டத்தட்ட திருவள்ளுவர் ஆண்டில் வந்து இருபது நாற்பத்தி மூணு அப்படின்றதான் அந்த அந்த கணக்கீட்டின்படி அமைகின்றது அடுத்து திருக்குறள்கள் வந்து இதுவரைக்கும் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஏழு மொழிகளில் உலகத்தில் பேசப்படுகின்ற பல மொழிகளில் இந்த இது மொழிபெயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனவே இந்த திருக்குறள் தொடர்புடைய இந்த வினாக்களையும் நீங்கள் வந்து தெளிவாக படித்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து நாளைய தினம் வந்து நம்ம வந்து இந்த நாளடியார் அப்படின்ற தொடர்புடைய வினாக்களையும் நம்ம பார்த்துருவோம் இப்படி ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்த்துக்கணும் தமிழுக்கு நீங்கள் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ் பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினோரு வினாக்கள் வரை எதிர் ஏற்கனவே கேட்கப்பட்டு கேட்டிருக்காங்க கடந்த தேர்விலும் ஒன்பது வினா வரை கேட்டிருக்கின்றார்கள் எனவே தமிழ் பகுதி மிக மிக ஒரு முக்கியமான பகுதி நம்மளுடைய தாய்மொழி எனவே தாய்மொழியில் கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் நாம் முழுமையாக பதிலளிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம்